ஹாய் தமிழரசன் இயர் எம் சி தமிழரசன் இன்ட்ரோ கிடையாது, ஏன்னா இது வந்து ஃபேமிலி டைம், பர்சனல் டைம். இப்போது வில்லிவாக்கத்தில் ஒரு வெட்டிங்கில், வெட்டிங் ரிசப்ஷனில், எங்கள் அண்ணாவோட வெட்டிங் ரிசப்ஷன் இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து வந்தது லேட். ஆஸ் யூஷுவல்னா ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன் டைமாக ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டுருக்கேன். வீட்டில் அப்படியே வேலை செய்கிற மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இங்கே வந்து, ஏன்னா என்னோடய ஹேபிட் என்னென்னா ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு வந்தேன்னா வந்ததுக்கப்புறம் கிளம்புறதுக்கு எனக்கு மனசு வராது. அதனால் மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இது இந்த ஹேபிட் வந்து நான் ஆல்மோஸ்ட் மறந்தே போயிட்டேன். ரொம்ப வருஷம் மட்டும் அப்படி தான் இருந்தேன். லேட்டாக தான் வருவேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்போ நான் போவேன்னு எனக்கே தெரியாது. எந்த டேர் பஸ் நேரத்தில் லேட் நைட் போவேன் அப்படிலாம் இருந்தாலும், பட் ஈவெண்ட்டில் கொஞ்சம் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டதுக்கப்புறமா நிறைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியாமலாம் போச்சு. அதில் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி சர்க்கிள் இருக்காங்க, அதெல்லாம் எப்படியாவது வந்து அட்டன் பண்ணிடுவேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வெட்டிங் ரிசப்ஷன், எங்கள் அண்ணா குமரகுருவோட வெட்டிங் ரிசப்ஷன் வந்து. சரி ஓகே, இங்கே வந்து யார் இதில் வந்து ஃபேமஸான ஆளாக இருக்கிறாங்க, நமக்கு லைஃப்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்ததில் நம்ம கீர்த்தி வாசன் தான் தெரியும். வந்து என்னோடய பையன், எங்கள் அண்ணன் பையன். ஸோ அவர்கிட்ட முன்னாடி வந்து என்னடா பேச போகிறேன், ஏதாவது பேசலாமண்ணா, நீங்கள் லைவ் போட்டுக்க பார்த்துக்கலாம், ஸ்பாட்டில் நான் எப்படி பேசுகிறேன் மட்டும் பாரு அப்படின்லாம் வந்து பில்டப்லாம் கொடுத்துருக்காரு. என்னவோ ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டால், சத்தியமாக உங்களை மாதிரிலாம் ஆக மாட்டேன், நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஃபீல்டோட வேல்யூ தெரியாமல், பட் இருந்தாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன் தான் பெரியாது. ஏன்னா நம்ம இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரியுது நமக்கு ஆடிட்டர் சிஏவோட வேல்யூலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இப்போ கீர்த்தி வாசன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, யார் யாருன்றது பார்க்கலாம் வராங்களா இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு கீர்த்தி வாசன், கீர்த்தி உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்து போங்க. கீர்த்தி வாசன், நான் வந்து வேலம்மாள் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். நான் வந்து டென்த்தில் 8.4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சிபிஎஸ்சியில் காமர்ஸ் வித் மேக்ஸ் குரூப் எடுத்து இப்போது என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எப்பவுமே தமிழ்னா வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வருவாங்க, பட் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவாங்க. நிறைய மேஜிக் ட்ரிக்ஸு அதெல்லாம் நல்லா பண்ணி நம்ம மேரேஜ் ஈவெண்ட்டை நல்லா சூப்பராக கொண்டு போவாங்க. அந்த வகையில் நம்ம தமிழ் நான் நல்லா பாராட்டுறேன். அதுக்கப்புறமா நான் என்னோட ஆசையும் சிஏ தான். பட் என்னாவதும் கிரீன்ட்டு ஜிஎஸ்டிலாம் போட்டதால் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள் வந்ததால் எனக்கும் கொஞ்சம் சிலபஸில் மாறும். அதே மாதிரி சிஏ நான் பண்ண போகிறதுலையும் சில மாற்றங்கள் ஆகும். சிஏ பண்ணணும்னா என் ஆசை, அதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன். சரி, கீர்த்திக்கு வந்து சிஏ ஆசை எப்படி வாங்கணும்னு சொல்லி மேபி எனக்கு ஒரு அசம்ஷன் அவரே கேட்கலாம். எங்களோட ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த லைஃப் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் கிடையாது, இதோட கம்ப்யூட்டரோட பர்சனல் லைஃப் தான். அதில் யாராவது வந்து ப்ரொஃபஷனல் விஷயத்துக்காக வந்தீங்கன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கம்ப்ளீட்லி பர்சனல், அதாவது ரொம்ப லாங்காக போகாது, சீக்கிரம் முடிச்சுடுவேன். அந்த வகையில் எங்களோட ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாவு மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி மிளகா தனியாக இருப்பாங்க, மசியக்கெல்லாம், அதுதான் எங்களோட பரம்பரை தொழில். எங்கள் தாத்தா ஆரம்பித்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை தவிர எங்கள் வீட்டில் எல்லாருமே மாவு மில் போயிட்டு மாவு வச்சுருக்கோம். மேபி என்னைக்காவது முடிஞ்சால் நான் அதோட ஃபோட்டோவில் வீடியோ நான் காமிக்கிறேன், ஃப்ளவர் மில்லுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்களுடைய காஸ்ட்டில் பார்த்தனால எல்லாருமே எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, நான் இப்போ இருக்கிறது வில்லியாக்கம் ஏரியா. எங்கள் அண்ணா அடிக்கடி சொல்லும்போதே சொல்லுவார், யாருக்காவது இன்விடேஷனுக்கு போனோம்னா உண்மையிலே தமிழ் பைக் எடுத்துக்கோ, எங்கெல்லாம் மாவு மிஷன் இருக்கோ அதெல்லாம் நம்மளோட சொந்தக்கார தான் வருவார். அந்தளவுக்கு வந்து அதுதான் எங்களோட பரம்பரை. அந்த வகையில் எல்லாருமே மாவு மிஷன் இருக்கும். அப்புறம் படித்து அப்படி எப்படின்னு ஆளாளுக்கு வேறு வேறு ஃபீல்டு போயாச்சு. இவர் சிஏ என்ன ஏன் இருக்கோ அப்படின்னு பார்த்தா, இவங்க சரௌண்டிங் தான், எங்கள் அண்ணா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, இவங்க என்னோட ஒரு விதமான சரௌண்டிங். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சார்ட்டர் அக்கௌண்ட் தான். எங்கள் அண்ணா ஒருத்தர் வந்து சிஏ, அப்புறம் வந்து அக்கா பையன் ஒருத்தர் சிஏ, அக்கா பொண்ணு சிஏ, இது மாதிரி வந்து மாற்றி மாற்றி எல்லாருமே சிஏ தான் படிச்சிருக்கிறாங்க. இந்த டாக்டர் பரம்பரை, வக்கீல் பரம்பரை, எங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 வக்கீல், அப்பா, சித்தப்பா, 2 சித்தப்பா, எங்கள் அண்ணன், நான் தான் வந்து படிக்காமல் போயிட்டேன் வக்கீல் படிக்காமல். எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு அது, படிக்க மாட்டேன் ரொம்ப அலையணும்னு சொல்லிட்டு என்னை கடைசியாக போயிட்டு ஸ்டூடெண்ட் எம்மிக்கிங்கில் அது நான் ஆசைப்பட்டு தான் சேர்ந்தேன். இன்றைக்கி வந்து வக்கீல் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் சொன்னாரோ அதை விட இன்னும் நிறைய இடத்துலலாம் நல்லா சுற்றுறோம், பட் பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. அந்த வகையிலேருந்து எங்கள் வீட்டில் வக்கீல் ஃபேமிலி, நாங்கள் வந்து மாவு மிஷன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி, இந்த சைடு எடுத்திங்கன்னா எல்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட், அக்கௌண்ட்டன்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் கீர்த்தி வாசன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கேட்கலாம், எங்கே அந்த சிஏவோட ஆசை வந்தது, சிஏன்னா என்ன, என்னென்ன வேலைகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சிஏ எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சுன்னா, எங்கள் சித்தப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு சிஏ முடித்தாரு. ஃபஸ்ட் நான் நினைக்கும்போது சிஏ என்ன பெரிய எக்ஸாமாக சாதா பிஇ இந்த மாதிரி அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அதை நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆக ஆக தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப், அதே மாதிரி காம்படிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் சித்தப்பாவோட பேக்ரவுண்ட்லாம் போட்டி பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, எங்கள் சித்தப்பா வந்து 10th இல்லை 12th இருக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தார். அதுக்கப்புறமா பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் இருக்குது, இங்கே தான் சென்னையில் தான் ஒன்று இருக்குது, அங்கே போய் தான் டெய்லி படிப்பார். எங்கள் பாட்டி தான் மெயினாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எங்கள் தாத்தா வந்து ஆனால் அவர் அவ்வளோவா சப்போர்ட் கொடுக்கல. பட் இருந்தாலும் அதெல்லாம் அவர் வந்து மனசில் வச்சுக்காமல் அவரோட
அவருக்கு என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு மெடிடேஷன்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது மெடிடேஷன் மட்டும்தான், அதுக்கப்புறமா தான் என்னோடய இங்கிலீஷை நான் வளர்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா தான் நான் நீங்கள் வந்து எப்பவுமே ஃபஸ்ட் நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது நீங்கள் கருதக்கூடாது, எப்பவுமே சக்ஸஸ் மட்டுமே வாழ்க்கையில், ஃபெயிலியரும் ஒரு நம்ம வாழ்க்கையில் வரும், அதை நீங்கள் எடுத்துக்காமல் 5 இயர்ஸ் கழிச்சு தான் எங்கள் சித்தப்பா சிஏ முடித்தாரு. எல்லாருமே ஒன்று சொல்கிறேன் விரும்புறது என்னென்னா, எப்பவுமே யாரும் ஃபெயில் ஆகிட்டோன்னா வருத்தப்படாதீங்க, அடுத்த தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக முடிக்க முடியும், அது மாதிரி எங்கள் சித்தப்பாவும் முடித்தாரு. அடுத்து எங்கள் அக்கா சங்கீதா அக்கா இருக்காங்க, அவங்களும் எங்கள் சித்தப்பாவை தான் இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து செந்தில் குமார், எங்கள் அப்பா கூட பிஏ முடிச்சிருக்காரு. இதனால் மட்டும்தான் நான் நிறைய இப்போ வந்து நான் சிஏ பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இப்போ கூட எங்கள் ஃபேமிலியில் யாரும் சிஏ இப்போ பிகாம் முடிச்சிட்டாரு, சிஏக்காக இப்போ அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னா எப்படி எப்படிலாம் நம்ம பண்ணலாம், இல்லை இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம். நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்க நிறைய நீங்கள் ஐடியாஸ் கேட்டுக்கலாம், அப்போ தான் உங்களால் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி தான் நான் இன்ஃபியூஸ் ஆனேன், பட் இப்போ நான் சிஏ முடிக்கும் அந்த இதில் தான் போயிட்டுருக்கேன். என் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சரி. இப்போ என்ன படிச்சுட்ருக்கேன் நீ? நான் 11th ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். சிஏக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு நான் எதுவும் பண்ண ஆரம்பிக்கல, பட் ஆனால் நிறைய ஐடியாஸ் நான் எல்லோருக்கும் எப்போ யார் அப்ரோச் எடுத்தாலும் நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் பிகாம் எம்காம்லாம் முடிச்சிருக்காங்க, ஆனால் சிஏஏ முடிக்கல நான் கேட்டிருக்கேன். பட் அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணது என்னென்னா, பிகாம் எம்காம் முடித்த அளவுக்கு எனக்கு சிஏ அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லை, அதே மாதிரி எனக்கு யாரும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணல, அதே மாதிரி எனக்கு வந்து அவ்வளோவா எப்படி எனக்கு நிறைய ஐடியாஸ் இல்லை, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதே மாதிரி எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லை அப்படின்னாங்க. நான் கேட்டேன் ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வரல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, எப்படி அது மெயின் வந்து எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைல்ல, ஐடியா இல்லை எனக்கு எப்படி பண்ணணும், நான் என்ன பண்ணணும், அடுத்து மூவ் ஆகணும் என்னது. ஸோ அந்த வகையில் நான் வந்து இதை ஆட் பண்ணேன்னா, சீரியஸான விஷயம் ஒரு விஷயம் பேசணுன்னா, கீர்த்தி சொன்ன மாதிரி எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் டீச்சர்லாம் சொன்ன விஷயம் வந்து, சிஏ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் அக்கௌண்ட்டாக வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது உண்மை. ஆனால் என்னென்னா அதை படிக்கிறதுக்கு எனக்கு தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கீர்த்தி சொன்ன மாதிரி வந்து பிகாம் படிக்கிறதா எனக்கு ஈஸி, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் எடுத்து பிகாம்லாம் ஈஸியாக முடிச்சிருக்கேன். சிஏ அப்படின்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான படி பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் அது கஷ்டம் போது எந்த ஆங்கிள்னு தெரிஞ்சுக்கணும். கீர்த்தி சொன்ன மாதிரியே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, அது வந்து அதில் என்ன கஷ்டம், உண்மையாகவே என்ன கஷ்டம் இருக்குது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கா, இல்லை அதில் மேத்தமெட்டிக்ஸ்மான சம்மந்தம் வருமா, இல்லை இங்கிலீஷ் மாதிரி வருமா, என்ன கஷ்டமே தெரியாமல் யாராவது அது இல்லை கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கஷ்டம்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தர் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தர் அவங்க வந்து அதில் உண்மையாகவே என்ன சிலபஸ் இருக்குது அதுக்கிற. ஸோ இந்த வகையில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் என்னன்னா, நீங்கள் சிஏ படிக்கிற ஆசைப்படுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, எனி கோர்ஸ் இருக்கட்டும், அது யாராவது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா என்ன கஷ்டம் கேளுங்க, அது ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் கிடையாதா, இல்லை அதில் வந்து இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டரே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அது எடுக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் சொல்லுவாங்க சில சில குரூப் வந்து சில காலேஜ் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து அதை மாதிரி கோர்சஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்கே உங்களுக்கு யார் கஷ்டம்னு சொன்னாலும் நீங்கள் அதை உடனே முடிவு பண்ணாமல் உங்களோட லெவல் வேறு மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் கேளுங்க, எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் இல்லை கேளுங்க. அந்த வகையில் தான் கேட்டு சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சிஏ படிக்காத காரணம் வந்து அது கஷ்டம்னு யாரும் சொல்லியிருப்பாங்க, கிளியர் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் வந்து மிஸ்கைட் ஆகி போயிருப்பாங்க. நீங்கள் அதை கேட்டுருக்க யாராக இருந்தீங்கன்னா, அது மாதிரி யாருமே வந்து தெரியாமல் மிஸ்கைட் பண்ணாதீங்க. இந்த விஷயம் கஷ்டம், இந்த விஷயம் ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் மிஸ்கைட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக விஷயம் தெரிஞ்சால் கைட் பண்ணுங்கள். அந்த வகையில் நான் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலி இத்தனை சிஏ இருக்காங்கும்போது உங்களுக்கு யாராவது சம்மந்தம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஐ வில் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட அவங்களால ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா, கைடன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன், கண்டிப்பாக அது. அண்ட் கீர்த்தி, நம்ம வந்து முடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிற நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நீ வேறு ஏதாவது கன்க்ளூஷன் ஸ்பீச் ஏதாவது சொல்லணும்? நான் சொன்ன மாதிரி சிஏ வந்து கஷ்டம் தான் சொல்லுவாங்க, பட் நீங்கள் நிறைய கைடன்ஸ் இல்லை நிறைய ஐடியாஸ் நீங்கள் கேட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈஸியாகலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு முடிவெடுத்துறாதீங்க, இந்த பண்ண முடியாது, நம்ம வேறு தான் டிகிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல வேலை பண்ணலாம் நினச்சேன். அதை அவங்க தான் நான் பேச விரும்புவேன்.
ஓகே சூப்பர். நான் உண்மையாகவே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டு வந்து ஃபேமிலி டைம் ரொம்ப ஜாலியாக ஏதோ ஒன்று கலாச்சாரம் போக போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் ஆஸ் யூஷுவல் டெய்லி நான் லைவ் பண்ணுற மாதிரி ஒரு கருத்து சொல்கிற லைவாக போயிடுச்சது. பட் சில மேப்பி நான் வந்து இன்றைக்கி வரும்போதே இன்றைக்கி ஒரு லைவ் பண்ணி ஆகணுங்கன்னு பண்ணும்போதே எனக்கு உண்மையாகவே மைண்ட் வந்து கீட்டு தான் கேட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்கள் யோகேஷ் அவர் கிளம்பிட்டார் கரெக்டாக நான் லைவ் எடுக்கும்போது. அப்புறம் இன்னும் என்னோடய மாமா பசங்க விக்னேஷ் வெங்கடேஷ்லாம் இருந்தாங்க, அவங்க கூட தான் வச்சு பண்ணணும்ட்டு ஆசைப்பட்டேன். எல்லாம் கொஞ்சம் உள்ளே பிஸியாக இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அங்கே பண்ணி பேசிட்டு இருந்தார் தமிழ், நிறைய பேர் நடுவில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கருமி சக்தி சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன், கால்குலேஷன், கைடன்ஸ், அப்டேட்ஸ், லீடிங் ஃபைனான்ஸ், ஆதரவு இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க சொல்கிறது யார் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லாயர். நான் எப்படி லாயர் ஃபேமிலின்னு சொன்னோம் அது மாதிரி வந்து எனக்கு சில நேரத்தில் அந்த ஒரு கர்வம்லாம் கூட இருக்கும். யாராவது சொல்ல யாராவது என்ன ரொம்ப கலாய்க்கிறாங்க, ஏதாவது அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லி எனக்கு என்னது பார்த்தோன்னா எங்கள் அப்பாவோட கார்டு, நாலு பிஸ்னஸ் கார்டு எடுத்து நீ ஃப்ரெண்டில் போடணும். இது எங்கள் அப்பா, இது எங்கள் அண்ணன், இது எங்கள் அக்கா, இது எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தப்பான்னு அப்படியே கார்டு மேலே கார்டு அந்த லாயர் கார்டு போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். இதுக்கு எங்கேயும் அப்படிலாம் பண்ணதில்லை. மைண்டில் அது மாதிரி சில நேரத்தில் அப்படி ஒரு மைண்ட் கேம் ஓடும், அது மாதிரி ஒரு கிஃப்ட் காமிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயுமே அதெல்லாம் ஒரு இன்ஃப்ளன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஐ திங்க் பின்னாடி ஃப்ரீ ஆகிட்டாங்க. அங்கே அங்கே பின்னாடி திரும்பி உட்காந்துருக்கிறது தான் எங்கள் அப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன். அவர் பக்கத்தில் ஒரு ஒயிட் ஷர்ட் உட்காந்துருக்காங்க, அதுதான் கீர்த்தி வாசனோட அப்பா தியாகராஜன். நான் எங்கள் பரம்பரை சொன்ன மாதிரி அவரும் மாமிஷன் தான் வச்சு பார்த்துருக்காரு. இப்போ வச்சுருக்காரா இல்லை லீஸ் கொடுத்தாரா? இப்போ லீஸ் கொடுத்தாரு. பட் இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சுட்டு எனக்காகவும் என்ன எங்கள் ஃபேமிலிக்காகவும் நல்லா வளைக்கிறாரு. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஃபாதர். அவர் தான் எனக்கு மெயினாக நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி கஸ்டமர் ஃபோன் அடிக்காதா, சித்தப்பா கிட்ட ஐடியா கேளு, மாமா கிட்ட ஐடியா கேளு, என்னென்னலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது. அதனால் ப்ளீஸ் யார்கிட்ட ஐடியா கேளுங்க, அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். நீங்கள் சொல்லாமலே நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் தட்ஸ் ஆல். ஓகே, அந்த வகையில் உண்மையாகவே அவங்க அப்பா எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, நாங்கள் மாவு மிஷன் நாங்கள் சொன்ன மாதிரி பரம்பரையை தாண்டி ஒரு மாவு மிஷன் வச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் போட்டார். அதில் என்னென்னோ அவர் கடைக்குள்ளே போயிட்டால் எல்லா ஐட்டமே கிடைக்கும். ஸ்டேஷனரிஸ் இருக்கும், அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின், அப்புறம் இந்த மூங்கில் ஏன்னு சொல்லிட்டு டூல்ஸ் ரெண்டு விடுறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவர் என்னோடய ஃப்ரெண்டு தினேஷ் பாபுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா வந்தப்போ எங்கள் அண்ணா வந்து கூப்பிட்டு போயிட்டுலாம் நான் கன்சல்டேஷன் மாதிரி தான் எனக்கு எந்த ஒரு 6-7 இயர்ஸ் பேக்கே எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்சீடிங் பர்சன் அப்படின்போது அந்த வகையில் ஐம் வெரி ஹாப்பி டுடே இந்த லைவ் முடிச்சதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இந்த ஃபேமிலி டைம் லைவை பார்த்தது. பட் இது ஒரு ஃபேமிலி டைம் லைவ் மாதிரி போல நிறைய விஷயங்கள் சிஏவை பற்றி ரொம்ப அற்புதமாக கீர்த்தி பேசுகிறாரு. நான் மேபி அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட மாற்றிடுறேன் டாபிக் ஆன் சிஏன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். திஸ் இஸ் தமிழரசன் சைனிங் ஆஃப். ஸ்டே பிளஸ். குட் நைட். தேங்க்யூ.